நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கனமழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களை நீலகிரி எம்பி திரு ஆர் ராசா அவர்கள், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஹம்ரித், உதகை வருவாய் கோட்டாட்சியர் திரு துரைசாமி ஆகியோருடன் நேரில் சென்று பார்வையிட்டார். மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக், மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட பொருளாளர் நாசர் அலி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முஸ்தபா, செந்தில், பரமேஷ்குமார் உட்பட பலர் உடனிருந்தனர். சார், நாங்க அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற சேதாரங்களை பார்வையிடவும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அறிவுரையின்படி கடந்த 2 தினங்களாக இந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளோடு கலந்து பேசி பல்வேறு திட்ட முன்வரைவுகளை அரசுக்கு அனுப்ப ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் தடுப்புச் சுவர் கட்டுவதற்காகவும், மரம் விழுந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும், பிரீச்சஸ் என்று சொல்கின்ற சாலை விரிசல், அந்த சாலை விரிசலை சரி செய்யவும், சிறு பாலங்கள் சேதமடைந்திருக்கிறது அதற்காகவும், ஓடுதள சேதங்கள் சர்ஃபேஸ் டேமேஜஸ், பாதுகாப்பு சுவர்கள் ப்ரொடெக்டிவ் வால் ஆகிய 6 கூறுகளில் ஏறத்தாழ 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் செய்யப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர வேளாண்மைத்துறை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்பட்டிருக்கிற சேதாரங்கள் கணக்கிடப்பட்டு வருகின்றன. விரைவாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு சென்று மிக விரைவில், எப்போது நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை என்றாலும் தொடர்ந்து நேரிலே வந்து அல்லது தொலைபேசி வாயிலாக இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தொடர்ந்து எங்களிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் எவ்வளவு தேவையோ அவற்றையெல்லாம் வழங்கி விரைவாக 2009வது ஆண்டுகளிலும் மற்ற நாட்களிலும் மற்ற ஆண்டுகளிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படிப்பட்ட துரித பணிகள் நடந்ததோ அப்படிப்பட்ட ஒரு துரித பணியை இந்த ஆண்டும் செய்து முடிப்போம் என்கிற உறுதியை மக்களிடத்திலையும் உங்களிடத்திலையும் நாங்கள் வழங்க கடன்பட்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.